வணக்கம், வெல்கம் டு நம்ம சகோதரி சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது மொறுமொறுன்னு சுவையான முறுக்கு தாங்க. வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை கொண்டே இதை நம்ம தயாரிக்கலாம். வாங்க மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லா சுத்தம் பண்ணின ரேஷன் அரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி ஒரு 4-5 மணி நேரம் நம்ம ஊற விட்டுடணும். அரிசி ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், மாவு ரொம்ப தண்ணி விடக்கூடாது. எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்குன்னு தனியாக அரைக்க கூட வேண்டாம். எப்போல்லாம் இட்லிக்கு அரைக்கிறோமோ அப்போ நம்ம தனியாக ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துட்டு அப்பப்போ நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கூட செத்திக்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு, மிக்சியில் பொட்டுக்கடலை அரைச்சி அதை சலித்து எடுத்துக்கணும். இப்போ 1/4 பொட்டுக்கடலை மாவுன்னு நம்ம சேர்த்திக்கலாம். முறுக்கு மாவில் கலந்துக்கிறதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், வெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சி அதில் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்திக்கலாம். அரிசி மாவோட முதல்ல பொட்டுக்கடலை மாவை சேர்த்திக்கலாம். முதல்ல நம்ம 1/2 மாவு போட்டால் போகிறோம். இதோட மற்ற பொருட்களையும் சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மீதி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெண்ணெயில் 1/2 சேர்த்திக்கலாம். சீரகம் எள்ள அப்படியே போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்திக்கலாம். நான் இங்கே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க வெண்ணெயில் 1/2 சேர்த்திக்கிறேன். வெண்ணெய் இல்லாதப்போ எண்ணெய் காய்ச்சி அதில் சேர்த்திக்கலாம். தேவையான உப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி மாவோடு சேர்த்திக்கலாம். இல்லாட்டி உப்பு ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும். எல்லா பொருட்களையும் மாவோடு சேர்த்துனதுக்கப்புறம் கையால் நல்லா நம்ம பிசையணும். கையிலால் பிசைஞ்சாதான் எல்லா பொருட்களும் மாவில் சமமாக கலங்கும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கும்பொழுது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் அதில் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ முறுக்கு மாவு சரியான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. முறுக்கு மாவை ரொம்ப கெட்டியாகவும் பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவும் பிணையக்கூடாது. சரியான பதத்தில் இருந்தால் தான் பிழியும்போது கட் ஆகாமல் வரும், எண்ணெயும் குடிக்காது. நல்லா பிசைஞ்ச மாவை முறுக்கச்சலிட்டு கரண்டியோட பின்பக்கமாக நம்ம பிழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு வச்ச மாவை கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக நான் பொறிக்கிறதுக்கெல்லாம் இரும்பு சட்டி தான் பயன்படுத்துகிறேன். அந்த பொருளோட சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முறுக்கு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் இவ்வளோ சுவையான முறுக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த முறுக்கை செஞ்சு அசத்திடுங்க. வீட்டில் உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சகோதரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.